ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புவனஸ் சேனல் 27. இன்னைக்கு கடலை மாவில் கேசரி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இதை ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும், ஒரு நல்ல ஸ்மெல் வரும். இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியில் சுகர் நல்லாவே கரையணும். இப்போ சுகர் நல்லாவே கரைஞ்சி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற கடலை மாவை இது கூட சேர்த்துடலாம். கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இன்னும் சீக்கிரமாக அது கட்டி கட்டியாக ஆகிடும். இப்போது இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது கூட இன்னொரு 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது கட்டி கட்டியாக தரண்டு வரும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம சேர்த்த நெய் தண்ணி எல்லாம் நல்லாவே ஃபுல்லாக அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது. இப்போ ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சூடு பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்து நம்ம இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ண முந்திரியை நம்ம கேசரியில் சேர்த்துடலாம். வாசனைக்காக 1 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். ரொம்பவே டேஸ்டான கடலை மாவு கேசரி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.